இயற்கையை காணத்தான் துடித்தம். பாருங்கள், வேற லெவலில் இருக்குது பாருங்கள். ட்ரைபல் ரிசர்ச் சென்டர், ஏதோ பழங்குடியினர் ஆய்வு மையம். அவலாஞ்சியின் இயற்கைக்கு ஈடுகொடுக்க ஊட்டி தோற்றுவிட்டது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட உடைய நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க பேர்ஸுக்குள்ளே போயிடலாம். ஹாய் எல் டியர் விளாகர்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று பேஞ்ச மழைக்கு ஃபுல்லாக நினைஞ்சி ரெடிங் க்ளவுஸ் எல்லாம் காய போட்டு, ஷூவெல்லாம் காய போட்டு, சாக்ஸ் எல்லாம் காய போட்டு, திருப்பம் காலேஞ்சி ஃப்ரெஷ்ஷாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவலாஞ்சி, ஊட்டியில் இருக்கிற அவலாஞ்சி. ஒரு சூப்பரான பிளேஸுக்கு தான் போயின்னு இருக்கிறோம். அந்த அவலாஞ்சிக்கு வந்து யாரும் அவ்வளோ ஈஸியாக உள்ளே போயிட முடியாது. பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம். நாங்கள் ரெண்டு வண்டி கர்நாடக வண்டியும் சொல்லி பர்மிஷன் வாங்கி தான் போயின்னு இருக்கிறோம். ஒரு கார், ஒரு பைக்குன்னு. அங்கே போனாக்கா நம்ம வண்டி அங்கே என்ட்ரி பண்ணிக்குவாங்க. என்ட்ரி பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. இவ்வளோ டைமிங்ஸ் தான் இருக்கும். அந்த டைமிங்ஸ்க்குள்ளே வெளியே வந்துடணும். சூப்பரான பிளேஸுங்க அவலாஞ்சி. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி இப்படி இல்லை, செம்மையாக இருக்கும். நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அந்த இடத்துல தான் போயின்னு இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கனாக்கா, நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவலாஞ்சி இதுவரைக்கும் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ரூட்டும் சரியாக தெரில. அதனால் கார் கூட போய்டும், ஃபாலோ பண்ணிடணும். இங்கேருந்து பாருங்கள், அதெல்லாம் கேரட் வலி வைக்கிறாங்க எல்லாமே, கேரட்டு. வா, அங்கேருந்து பார்த்தீங்களே இப்போ கிட்டே வந்துட்டோம். ஆ, கேரட்டு தோட்டமே தான், நிறைய கேரட் செடி இருக்குது பாருங்க. இயற்கையை காணத்தான் துடித்தம். பாருங்கள், வேற லெவலில் இருக்குது பாருங்கள். என்ன ஒரு அழகுங்க, இயற்கை ஈடு கொடுக்க எதுவுமே இல்லைன்னு இப்போ பார்க்குற மாதிரி நிரூபிச்சிட்டாங்க. வாட்டிய பியூட்டி. கர்நாடகா கடங்க, அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு கர்நாடகா கடனா? வாய்ஸ் அது வந்து கர்நாடகா கடனா? அங்கே பிரிட்ஜ் இருக்குதுப்பாங்க, அது வந்து கர்நாடகா கடனா. சூப்பராக இருக்கு இல்லையா பிரிட்ஜு? சூப்பர் சூப்பருங்க, வேற லெவலில் இருக்குது. ஹாய், சிதத்தை எதிர்பார்த்தோம். நேற்றுல இந்த மாதிரி இடம் கிடைக்காம தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி கரெக்டாக பிளான் பண்ணி வந்துட்டோம். பட் என்னன்னாக்கா, நேற்று ஒரு நாள் முன்னாடி பர்மிஷன் வாங்கணும் நம்ம, அதனால தான் வெயிட் பண்ணியிருந்தோம். நேற்று இன்றைக்கி பர்மிஷன் கிடச்சிச்சு, அதனால் கிளம்பி இருக்கிறோம். அவலாஞ்சி நல்ல பேர் இல்லையா? அவலாஞ்சியை சுற்றி இருக்கும் நல்ல 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 சுற்றுலாத்தலங்களை காணத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். வாரங்கள் சென்று வென்று வரலாம். என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு ஆனந்தம். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பாருங்கள், எல்லாமே சின்ன சின்ன வீடு, அதிகமாக மாடி வீடு இல்லை, எல்லாம் ஓட்டு வீடு தான். எப்படியா இருக்கிறாங்க எல்லாம், ஆனால் சந்தோஷமான வாழ்க்கை தான். அழகோ அழகு, பேரழகு, அக்கரையில் இருக்கும் மலையோ சிறப்பழகு, கண்ணுக்கெல்லாம் குளிர்ச்சி ஊட்டும் இயற்கையின் கிரினழகு, பச்சை பச்சையாக ரசித்திடத்தானே வந்தோம் ஊட்டிக்கு, அவலாஞ்சியை காண குடிக்கும் மனதோ சிறப்பழகு. என்ன ஒரு அற்புதங்கள், ஆனந்தமான வாழ்க்கைகள். இங்கே தாங்க கோயிலே தெரியுது. இதுவரைக்கும் கோயிலே பார்க்கல நான். இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது, பாலமுத்து மாரியம்மன். ஓ, மாரியம்மன் கோயில் இருக்குது. என்ன தாத்தா சென்ட்ரல் என்ன பண்ணுக்கிறாரு? என்னாச்சு தாத்தா பார்க்க தெரியலையே, யாரும் போய் கேட்க மாட்டுறாங்க. வா 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 காய்ஸ், அங்கே விட இங்கே பாருங்க, செமையாக இருக்குது. வாட் எ பியூட்டிஃபுல் மூமெண்ட், வாட் எ பியூட்டிஃபுல், சூப்பராக இருக்குதுங்க. வா, காக்கா கூட்டமே ரசிக்கும் அழகு பாருங்க. ஊட்டி அழகாக ரசிச்சுன்னு இருக்குது காக்கா கூட்டமே, அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. ட்ரைபல் ரிசர்ச் சென்டர், ட்ரைபல் ரிசர்ச் சென்டர், ஏதோ பழங்குடியினர் ஆய்வு மையம். அப்படின்னா பழங்குடியினரை பற்றி ஆய்வு பண்ணுவாங்களா?
என்னமோ சரி விடுங்க, நம்ம ஊட்டியின் இயற்கை அழகை ரசிப்போம். இதெல்லாம் ரெசார்ட் மாதிரி இருக்குதுங்க. இது என்னது? ஐயா ஐயா, சே, தூள் கழிப்பிட்டு போயிட்டான் லாரிக்காரன். இது என்னது தெரியலையே, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ ஒரு ஆலை இருக்குது, என்னான்னு தெரில. பட்டறை, என்ன பட்டறைன்னு தெரில. இதெல்லாம் ரெசார்ட் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க ரெசார்ட்டு. வீடு ரெசார்ட்டாக தெரில, கரல் லெவலில் இருக்குதுங்க. இந்த மாதிரி இருக்குன்னு நம்மளுக்கு ஆசை தான். நம்மளுக்கு அவ்வளோ வசதி இல்லை, என்ன பண்ணுறது, நமக்கு கிடைச்சதை வச்சு வாழ்வோம். இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக எல்லாமே அதே மாதிரி தாங்க இருக்குது. ஒரு சேஞ்சஸ் கூட இல்லை, எல்லா பக்கமும் மோடு பழம் தான். முன்ன அழகு பார்த்தீங்களா, என்ன ஒரு மாதிரி வியூ பாயிண்ட் பாருங்கள். அந்த பக்கம் சும்மா சுற்றுறோம், வேஸ்ட்டாக குன்னூரு கொத்தகிரி ஓகே. இங்கே பாருங்கள், அதை விட சூப்பராக இருக்குதுங்க. எல்லாமே சேர்த்து கிளீனாக உள்ளே பாருங்க, எவ்வளோ வீடுங்க இருக்குது. ஒன்று இல்லை, எத்தனை கிராமம், எந்த பக்கம் வழி இருக்குதுன்னு கூட தெரியல. அந்த கிராமங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அவங்களது எல்லாமே. ஓ, இந்த மாதிரி ரோடு போதிலே, இந்த மாதிரி ரோடு போகிறது தான் அவங்களுக்கு வழி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரோட்டில் தான் அவங்க போன முடியுது. பட் அங்கேருந்து இங்கே வரணும், அவங்க பஸ்ஸுக்கு போனோம்னாக்கா எவ்வளோ லாங் நடந்து வரணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு வரணும் இவங்கெல்லாம். அவ்வளோ லாங்கேருந்து இங்கே வந்து பஸ் ஏறணும். ஸோ சேட் இல்லையா, உள்ளெல்லாம் பஸ்ஸு போகாது. அஞ்சா நாடு, 3 கிலோமீட்டர் உதகை, 13. இப்போ நம்ம 13 கிலோமீட்டர் வந்துருக்கோம். வாவ் காய்ஸ், லேக் 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 லேக்கு பியூட்டிஃபுல் லேக்குங்க. பம்பட்டி, எடக்காடு, தாய்சேலா, போர்த்தி, என்னென்ன ஊருங்க பாருங்கள். சின்ன சின்ன வில்லேஜ் எல்லாமே. இந்த ஊர் பேர் என்ன தெரியலையே. ஸ்ட்ரைட்டாக போகணும், லெஃப்ட்டு போகணுமா? ஸ்ட்ரைட்டு தான், ஒன் அண்ட் ஒன்லி மெயின் ரோட்லேயே போகணும். ஆய் சித, இது இடம்னா இடம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கம் டீ எஸ்டேட்டு சென்டர் நாம் போகிறோம் இப்போ. செம்மையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி பார்க்க தான் அவ்வளோ நாளாக காத்திருந்தேன், துடிச்சிக்கிட்டு இருந்தேன் நேற்றுலேருந்து. எப்போ போகலாம் எப்போ போகலான்னு. பட் இப்போ வந்துட்டோம் பாருங்க. மேலே வேலை செய்கிறாங்க, ஏதோ கேரட் கொடுங்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, கேரட் கேரட் எடுக்கிறாங்க காய்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கேரட் தோட்டம், கேரட் தண்ணி பாயட்டுன்னு இருக்கிறாங்க. கேரட் தோட்டம், இதெல்லாம் கேரட் செடிங் தெரியுது இல்லையா. இதெல்லாம் கேரட், ஊட்டி கேரட். அவ்வளோஞ்சி செடி தான் அதிகமாக இருக்குது ஊட்டி கேரட். ஃபுல் அண்ட் ஃபுல் அதாங்க இங்கே உள்ள இருக்குது பாருங்கள். எல்லாமே கிணறுலாம் வெட்டியிருக்கிறாங்க. சின்ன சின்னதாக கிணறு இருக்குது, அந்த கிணறுலேருந்து தான் தண்ணி போகுது. எல்லாமே சின்னதாக குட்டை மண் வண்டிட்டா போதும், தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துனே இருக்குமா ஊற்று. நான் அவலாஞ்சி இப்படி தானாக்கா, அவலாஞ்சி இப்படி தானே போகணும். தேங்க்ஸ்க்கா. நான் அண்ணா நினச்சிக்கிறேன், பார்த்தா அக்கா. என்ன குடும்பம் சார் இது. ஓ, நம்ம முன்னாடி தான் போயின்னு இருக்கிறாங்க, நான் வேறு தேடின்னு இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறாங்க. வாவ் காய்ஸ், இது இல்லைவா பிளேஸு. என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு பேரானந்தம். அழகின் உச்சியில் இருக்கிறோம் நாம். இங்கே போடுங்க பிஜிஎம்மை. டா டா டா. அவலாஞ்சியின் இயற்கைக்கு ஈடுகொடுக்க ஊட்டி தோற்றுவிட்டது. நீலகிரி மாவட்டத்தில் மிகவும் பேர் போன அவலாஞ்சிக்கு வெற்றி பரிசு அளிக்கிறேன். கோத்தகிரியும் தோற்றுவிட்டது, குன்னூரும் தோற்றுவிட்டது. ஒன் அண்ட் ஒன்லி அவலாஞ்சி ஸ்பின்னர், அவலாஞ்சி தான் வெற்றி வகை சூடியது. ஊருடைய பேர் எம்ரால்டு, நெடுஞ்சாலை துறை. இங்கெல்லாம் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் நீட்டாக இல்லை, குப்பை இங்கே குப்பையுமா இருக்குது. கொஞ்சம் ஜனங்கள் க்ளீனாக இல்லை பழகுது. ஸோ சேட், மக்கள் கூட்டம் கொஞ்சம்.
அசுத்தமாக உள்ளார்கள். இதை கொஞ்சம் கிளீன் செய்தால் நன்றாக இருக்கும். வா, இங்கே ஒரு மேம்பாலம் உள்ளது. அம்மன் கோயில், இங்கே ஒரு அம்மன் கோயில். சென்ட்ரா போயின்னு இருக்குதா, கீழே மேலே வீடுங்க, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு மாதிரி வியப்பாக இருக்குது. படத்தில் தான் பார்த்துருக்கேன், லைவாக பார்க்குறேன். இப்போது அவங்க குளிக்கலாம், ரிவரில் போய் குளிச்சுக்குவாங்க. ஆறாமல் இயற்கையோடு ஒட்டி வாழ்கிறாங்க. தண்ணி அப்படியே போகுது, அதிலே குளிச்சுக்குவாங்க, அதிலே துணி தைச்சுக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வசதியான வாழ்க்கை அவங்களது. தண்ணி பிள்ளையே தேவையில்லை அவங்களுக்கு. கரண்ட் இல்லை கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை இவங்களது மட்டும். காய்ஸ், ரைட் சைடில் பாருங்கள், அவலாஞ்சி லேக். அவலாஞ்சி லேக்லேருந்து போயின்னு இருக்கிறோம். அங்கே செக் போஸ்ட் இருந்துச்சு, செக் போஸ்ட்டில் கேமரா எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதுவும் 1000 ரூபாய் காட்டணும் வீடியோ கேமராக்கு. சரி, கழட்டி உள்ளே வச்சுருவோம், மிச்சத்தை அப்புறமா பார்த்துக்கணும். நான் என்ன பண்ணேன், கழட்டி உள்ளே வச்சிட்டேன், அதான் அங்கே வீடியோ எடுக்க முடியல. பட் வேறு லெவலில் இருக்குதுங்க, செமையா செமா செமாங்க. காட் செக்ஷன் உள்ள வண்டி ஓட்டும் போதும் ஆஷ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ் வாட்டர் நம்ம மேலே ஊற்றின எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டு. செம குளிர், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரம், பக்கத்தில் லேக் வேறு இல்லையா. அந்த லேக்கோடைய ஈரமான காற்று அப்படியே அடிக்குது, அதனால் ஃபுல்லு சில்லுன்னு இருக்குது. பனிமூட்டம் எதுவுமே இல்லை, இங்கே நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது வியூ. வா, மலைகளை பாருங்கள் எப்படி இருக்குது. லேக் பார்த்தீங்களா, அதுதான் உள்ளே போகிறதுக்கெலாம் வழி இருக்குது. பட் யாரும் இறங்கி போகக்கூடாதான், சிசி கேமரா இருக்குது, உள்ளே போகாதீன்ட்டாங்க. நிறைய அனிமல்ஸ் இருக்குமா, யானைங்க அதிகமாக இருக்கும், யானை கூட்டம் உசாராக போங்க, கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. அதனால நேரம் போய்கினே இருக்கணும் நான் ஸ்டாப்பாக. நல்ல ஒரு வியூங்க காட்டுக்குள்ளே போகும்போது. டோன்ட் ஃபீட் வைல்ட் அனிமல்ஸ், அதாவது காட்டு விலங்குகளுக்கு எதுவும் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு பாட வச்சுருக்குறாங்க. வாங்கி குரங்கு பாருங்க, எவ்வளோ ஜம்ப் ஆகுது. வா, என்ன ஜம்பிங் அது, பிளாக்காக இருக்குது பாருங்க சிம்பாங்கி.